இன்னைக்கு நம்ம சாஃப்டான பிரெட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பீஸாக கட் பண்ணிக்கலாம். 5 ஸ்லைஸ் பிரெட்டை வந்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1/2 லிட்டர் பாலில் வந்துட்டு மிக்சியில் போட்டு பிரெட்டையும் பாலையும் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப்பு சுகரும் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்துக்கோங்க. என்கிட்ட அகர் அகர் பவுடர் இல்லை, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஜெலட்டினை வந்துட்டு அகர் அகரை வந்துட்டு 100 ml தண்ணியில் கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு அந்த ப்ரெட்டு நம்ம வந்து பாலோடு அரைச்சி வச்சுருக்கிறதுல ஊற்றிடலாம். நல்லா கலந்துக்கோங்க. இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரைச்சிக்கணும். இது வந்து நல்லா திக்கார வரைக்கும், சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம கரைச்சிக்கணும். மொத்தமாக நான் 3 பங்காக பிரிச்சிருக்கேன். இப்போ 1 பங்கில் வந்துட்டு நான் கோகோ பவுடர் போட்டு சாக்லேட் ஃப்ளேவர் பண்ண போகிறேன். இன்னொரு பங்கில் நான் வந்துட்டு ட்ரேயில் ஊற்றுறேன். இன்னொரு பங்கில் நான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போடுறேன். கலர் சேர்க்காமல் நான் வந்துட்டு இன்னொன்று 1 பங்கை ட்ரேயில் ஊற்றுறேன். அடுத்து நம்ம வந்து கோகோ பவுடர் கலந்து வச்சுருக்கிற லேயரை வந்துட்டு ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி லேயரை ஊற்றிடலாம். இப்போ வந்துட்டு செட் ஆயிடுச்சு. 4 to 5 hours இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு எட்ஜஸ்லாம் கட் பண்ணி இது வந்து அப்படியே நம்ம வந்துட்டு அப்சைட் டவுனாக பண்ணிக்கிறோம். இதை இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புட்டிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.